ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. எப்பா இந்த வெல்கம் டு நாகாஸ் மீடியா அப்படின்றத நான் சொல்லி கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் இந்த டிலே ஆச்சு, ஏன் நான் வந்து இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்றத வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மெயிலில் வேறு கேட்டிருந்தீங்க. அக்கா, உங்கள் டெய்லி ரொட்டீன் போடுவீங்களா மாட்டிங்களா சொல்லுங்கள் 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 அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்ன எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீடியோ போடலைன்னா ஏன் நீங்கள் வீடியோ போடலை, போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எத்தனை பேர் பாசமாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்பவும் போல் நம்மளுடைய வீடியோவை இனிமே இன்னையிலேருந்து டெய்லி எப்பவும் போல் நம்ம வீடியோ வந்து டெய்லியுமே நம்ம நாகாஸ் மீடியா நாகாஸ் வேர்ல்டில் அண்ட் ட்ரூ லவ் ஸ்டோரியில் ஏன் ஷார்ட் ஃபிலிம் போடலைன்னு வேறு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சுருக்கோம், அதையுமே நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நான் சொல்கிறேன், ஏன் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னா, இது வந்து ஹாப்பியான நியூஸ் தான், அதனால தான் என்னால் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை. எல்லாமே நான் உங்களுக்கு காட்டவும் செய்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஹாப்பியான நியூஸ் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சோனு மலை, அந்த பக்கம் பார்த்தா சோனு மலைன்ற மாதிரி. இந்த 3 நாள் நாங்கள் எப்போ சாப்பிட்டோம், எப்போ வெளியில் போனோம், எப்போ வீட்டுக்கு வந்தோம், எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி அதாவது எல்லாமே சரியாக செஞ்சோம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம ஒரு உலகத்தில் மிதக்கிற மாதிரி கடகடகடகடகன்னு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த டப்பா ஃபுல்லாக தேங்காய் பார்த்தீங்கன்னா மேலே காஞ்சிக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு, அதை காலையிலே போய் காய போட்டாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது நம்ம தேங்காய் ஆட்டுறதுக்காக வச்சுருக்கோம் எண்ணெய்க்கு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா டைம் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. இந்த 3 நாளாக இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் வீடு அப்படி இப்படின்னு இருக்கும், குட்டீஸை சமாளிக்கணும், பிஸ்னஸ் சமாளிக்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கணும், அதனால் அது ஏன் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து ஒரு ஹேர் ஆயில் நானே ரெடி பண்ணி, அதாவது ஒரு பாட்டி அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய பொண்ணு இப்படி எல்லாருமே அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு நானும் அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஹேர் ஆயில் வந்து பக்காவாக எனக்கு சூப்பராக இருந்துச்சு. இதில் எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல்ப் இச்சிங் போயிடுச்சு, பொடுகு இல்லை, முடி கொட்டுறது சுத்தமாக நின்றுடுச்சு, தலைக்கு குளித்தா அவ்வளோ முடி வரும் எனக்கு அந்த ஈரத்தொலையோட கையில். ஆனால் அது ஃபுல்லாக சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பேன், அதெல்லாம் சரியாயிடுச்சு. ஹேரோட லென்த் வந்து கிட்டத்தட்ட 1 இன்ச் 1.5 இன்ச் நம்மளுக்கு அதிகமாகிருக்கு. இது எத்தனை வாட்டி நான் யூஸ் பண்ணது, நான் கரெக்டாக 2 நாள் 3 நாள் நான் தலைக்கு ஆயில் வச்சுட்டே இருந்தேன்னா இதை விட அதிகமான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கும். நான் வந்து எனக்கு டைம் இருக்கிறப்ப சும்மா அப்படியே நான் தானே பண்ணேன், அதுக்கே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ இதை வந்து சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு, அக்கா நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஓகேப்பா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையாகவே ஆயில் ஆர்டர் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் கோடி நன்றி சொல்வேன். ஏன் அப்படின்னா எங்களை நம்பி அந்த பணத்தை முன்னாடியே போட்டு விட்டுட்டு வெயிட் பண்ணுறதுக்காக தான் இந்த நன்றியே நான் சொல்கிறேன் உண்மையாகவே. ஸோ அந்த நம்பிக்கை வந்து எனக்குமே நான் காப்பாற்றிடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாட்டில் இந்த பாருங்கள், 1 லிட்டர் தான். அதிக ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1 லிட்டர் கேட்டிருக்காங்க, 1 லிட்டர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எதுக்கு டைரெக்டாக 1 லிட்டருக்கு டப்புன்னு 1 லிட்டரே கேட்டுட்டாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஆயில் எடுத்து சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த ஆயிலில் நான் சேர்த்த விஷயங்கள் எல்லாத்துடைய பெனிஃபிட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அக்கா இது வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும், ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கல, நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு 1 லிட்டர் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம 1 லிட்டர் பாட்டில் அதிகமாக வாங்கிட்டோம். ஏற்கனவே நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறது, இப்போ பக்கம் பக்கத்தில் நம்ம சொல்லி வைப்போம்ல, இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன் அவங்க கேட்கும்போது நம்ம அவங்களுக்கும் சேர்த்து நான் ரெடி பண்ணியிருப்பேன். அந்த குவான்டிட்டி எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிட்டோம், அதுவும் 1 லிட்டர் 1 லிட்டர் தான் நாங்கள் வந்து கொரியர் பண்ணதும் சரி, இங்கே பக்கத்தில் இப்படி நான் கொடுத்ததும் 1 லிட்டர் தான் கொடுத்தேன். அதனால் நான் 1 லிட்டர் பாட்டில் அதிகமாக வாங்கி வச்சுருக்கேன். இதில் 1.5 லிட்டர் பாட்டிலும் இருக்குது, இங்கே பாருங்கள், இதோ இது வந்து நம்மளுடைய 1.5 லிட்டரு, இது வந்து 1 லிட்டர் நம்மளுக்கு. ஸோ நான் இப்போதைக்கு ஏன் இந்த பாட்டிலை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்ம இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அப்போ நான் 1 லிட்டர் தான் கொடுக்குறேனா, இல்லை 900 அப்படி ML கொடுக்குறேனா, இல்லை வந்து 850 கொடுக்குறேனா இப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 லிட்டரு, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 லிட்டர் வரும் நம்மளுக்கு. உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் குறையிறது இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அதனால தான் நம்ம இதை செலக்ட் பண்ணது. நம்ம இப்போ நான் வீடியோவில் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் முந்தா நாளாக நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 300 பேர் கொடுத்துருந்தாங்க ஆர்டர் அப்படி சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஆரம்பித்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதனால் வந்து இதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இருக்குது, இங்கே பாருங்கள். இதை வந்து என்னால் 1 கவர் நான் பைக்கில் போய் எடுத்துகிட்டு வந்ததுனால 1 கவர் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. சரி, இன்னொரு இது போய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராண்டு போட்டு, நாகாஸ் தான் நம்மளுடைய பிராண்டே, ஸோ நாகாஸ் ப்ராடக்ட் அதுக்கான பிராண்டோடைய அந்த ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். மாடி ஏறி வந்தது மூச்சு வாங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆயில் வந்து இங்கே நான் வெயிலில் வச்சுருக்கேன்.
ஸோ இதை தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்கா எத்தனை நாளில் வரும், எத்தனை நாள் சிஸ்டர் நம்ம கைக்கு ஆயில் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நானும் உங்களுக்கு வந்து கணக்காக டைம் சொல்லியிருப்பேன். ஸோ டைம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எதனால் அந்த டைம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எண்ணெயை அடுப்பில் போட்டு காய்ச்சிருது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணல. அது ஏன் பண்ணல அப்படின்னா, எண்ணெயை வந்து அடுப்பில் போட்டு நம்ம அதை சூடு பண்ண அதோடைய தன்மை வந்து குறையும் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறோம். நான் இந்த மெத்தடில் பண்ணி தான் எனக்கு வந்து ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் கேட்டீங்க. அப்போ அதே மெத்தடில் தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் பாட்டுக்கு ஒரு அடுப்பு வச்சு அதுக்கு மேலே பெரிய பாத்திரம் வச்சு இப்போ ஆயில் எடுத்து ஊற்றி அதுக்குள்ளே இந்த ஐட்டத்தெல்லாம் போட்டு நான் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலரை வந்து கொண்டு வந்துட முடியும் ஆயிலில் இருக்கிறத. ஆனால் என்னென்னா அது வந்து நம்மளுக்கு வந்து 100% வந்து ரிசல்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு, நான் ஆயில் ரெடி பண்ணும்போது என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போயே அந்த வீடியோவிலே நான் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறது. ஸோ இதை வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த எல்லாமே அதில் ஊறி போய் ஒரு சூப்பரான ஒரு கலரும், இன்னொன்று அந்த எல்லா நம்ம அதில் போடுறோம் பாருங்கள் இன்க்ரீடியன்ஸ், அது எல்லாத்துடைய பலனும் அப்படியே இதுக்குள்ளேயே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்கிறது. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, வெயிலில் வச்சு வச்சு எடுக்கும்போது அந்த இந்த சூரிய ஒளியுடைய சத்து இருக்குல்ல நம்மளுக்கு, அதுவும் விட்டமின் டி சத்து, ஸோ அதுவுமே நம்மளுக்கு இந்த ஆயிலில் கிடைக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் அதுக்கு ஒரு சூப்பரான பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்து ஒரு ரெண்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா நான் கீழே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி ரெண்டு இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தான் காயாமல் இருந்துச்சு, அதனால் காய போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த மாடியை வந்து யாருமே இந்த மாடிக்கு நம்மளை தவிர வரக்கூடாது அப்படின்றதுக்காக, முக்கியமாக நம்ம வீட்டு ரோலக்ஸு அவன் வரக்கூடாதுன்றதுக்காக அங்கே கேட்டு மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் நாங்கள். சல்ஃபர் போடாது. ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ தேங்காய் நம்மளே ஆட்டுறதுனால இதில் வந்து நம்மளுக்கு இந்த சல்ஃபர் அப்படின்றது எதுவுமே இருக்காது. வெயிலில் காய வைக்கிறோம், வேணால் அந்த விட்டமின் டி சத்து தான் அதில் இருக்கும். வெயிலில் காய வைக்கிறோம், நம்ம கொண்டு போய் ஆட்டுறோம், அந்த எண்ணெய் நம்மளுக்கு பியூராக கிடைக்குது. அதே மாதிரி வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த எசன்ஸ் இந்த மாதிரிலாம் எதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. நாங்கள் இப்படியே ஆட்டி இதை போய் நம்ம பியூராக எடுத்து அதுக்கப்புறம் இந்த ஆயில் ரெடி பண்ணுறது அதுதான். சரிங்களா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். இந்த வீடியோக்கு கீழே நான் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க, வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆயிலில் வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த ஆயிலில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் அவங்க யூஸ் பண்ணவங்களை பார்த்தா ஒவ்வொரு பெனிஃபிட் சொல்கிறாங்க. அதில் லேடிஸ்க்கு நம்ம மெயினாக நினைக்கிறது என்ன, ஹேர் ஃபால் வரக்கூடாது, ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும், ஸ்கேல்ப் நல்லா இருக்கணும், இந்த பொடுகு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி தான் நம்ம நினைக்கிறது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த தலையில் ஃபங்கஸ் மாதிரி வர்றது. அடுத்து வந்து நேற்று நான் சொல்லியிருப்போம், ஒரு சின்ன வீடியோ நம்மளுடைய குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன், நான் வீடியோவில் இப்போ தான் சொல்கிறேன். மீசையில் வந்து மீசை அப்படியே ஈவனாக இல்லாமல் ஜென்ஸுக்கு வந்து ஒரு சிலருக்கு இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டுன்னு சொல்கிறாங்க, அது வந்து அப்படியே மீசை கட்டாய் கட்டாய் பேட்ச் பேட்சாக இருக்குமா, அது ஒரு அண்ணாக்கு இருந்து இந்த ஆயிலை போட்டதுக்கப்புறம் இப்போ என்னென்னா அப்படியே ஈவனாக இருக்குது, அதுவும் அவங்க தான் சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இதில் இருக்குது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணுறோம். நிறைய சிஸ்டர் என்னென்னா, நம்ம வந்து ஹேர் ஆயிலை மட்டும்தான் நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க, நான் சொன்னது ஸ்கின்னுக்கு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்றத வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கவனிக்கலை போல். கேட்டிருந்தீங்க பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி. ஸ்கின்னுக்குமே நம்ம கொடுக்குறோம். ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி செதில் செதிலாக வர மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் சில பேருக்கு. அந்த ஸ்கின் வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி கருப்பு கருப்பாக வந்துட்டு அந்த இடத்த தொட்டால் கல் மாதிரி இருக்கும் சில பேருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுக்கு எல்லாமே இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது, இந்த ஆயில் கிடையாது அதுக்கு வேறு மெத்தடில் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அது யூஸ் பண்ணும்போது ஸ்கின் அவ்வளோ கிளியர் ஆகிடுது சூப்பராக. இப்போ நம்ம கீழே போகலாம். அடுத்ததாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டது, யூடியூப்பில் கேட்டிருந்தீங்க நிறைய சிஸ்டர் ஆயில் ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஆயில் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதே என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அக்கா ரேட்டு வந்து பார்த்து சொல்லுங்க, ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பட் எங்களுக்கு வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வாங்க முடியுது, மூணாவது வாட்டி வாங்கும் போது எனக்கு அது வந்து அதிகமாக தோணி நான் வாங்குறதே கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதனால் ரொம்ப உக்காந்து யோசிச்சு யோசிச்சு எனக்கும் மகிக்கும் என்னென்னா, நான் நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எப்படி நான் பேசுவேனோ அதே தான் நான் இப்போயுமே சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயம் செஞ்சோன்னா அது எல்லாருக்குமே ரீச் ஆகணும். இப்போ என்கிட்டயே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆயில் ரேட் கேட்டுட்டு, அக்கா ஓகேக்கா இது என்னால் எப்போவுமே யூஸ் பண்ண முடியும், ரொம்ப ஹாப்பி அப்படி சொல்கிறாங்க. நானே இதை வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஷார்ட்ஸ்லேயே நான் நம்மளுடைய ரேட்டே சொல்லிட்டேன். 1 லிட்டர் ஆயில் 795 ரூபா. அது கூட வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுடைய கொரியர் சார்ஜ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே அடுத்து பாண்டிச்சேரி இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டருக்கு 50 ரூபாயும் 1 லிட்டருக்கு 100 ரூபாயும். அதுக்கப்புறம் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா 1 லிட்டர்னாலும் சரி 1.5 லிட்டர்னாலும் சரி 150 ரூபா கொரியர் சார்ஜ்.
இதை தாண்டி வேற ஏதாவது துபாய் அப்புறம் எந்த ஏதோ கேட்டிருந்தாங்களே இடத்துல இருந்து நார்த் இந்தியா வந்து 250 ரூபாய். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் வேற வேற இடம் ரொம்ப தூரத்துல இருந்து கேட்குறாங்க, ஓகேன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம்னா கொரியரில் போயிட்டு எல்லாத்தையுமே பக்காவாக கேட்டு நாங்கள் எல்லா சிஸ்டருக்குமே சொல்லிட்டோம். துபாயிலிருந்து நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் நாங்கள். ஸோ அதனால் நம்மளுடைய ஆயில் ரேட்டு கேட்ட ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்கிறேன், 1 லிட்டர் 795 ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜ். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டாங்க, என்னென்னா அக்கா இந்த ரேட்டுக்கு கொடுக்குறீங்களே உங்களுக்கு ஓகேவா, கட்டுப்படி ஆகுமா அப்படின்லாம் என்ன கேட்டாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா எதுக்கு இது கேட்குறாங்க இவங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா தான் அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, இல்லை நான் வேறு இடத்துல வாங்கினேன், எனக்கு வந்து 3வது வாட்டி என்னால் வாங்க முடியல, 2 வாட்டி நான் வாங்கினேன், அவங்கக்கிட்ட ரொம்ப ஹையாக இருந்துச்சு, பட் நீங்கள் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறீங்க அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியாப்பான அப்படின்னு ரீசன் சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க எனக்கு ஆயில் வேணும்க்கா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜிபே பண்ணி விட்டுருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் வந்து 1.5 லிட்டர் நம்ம வந்து 399 ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் 50 ரூபாய். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆயில் வேணும் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இல்லை அதை சொல்லிட்டேன் 1 லிட்டர் வந்து 799 ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் 100 ரூபாய் 1 லிட்டருக்கு. 1.5 லிட்டருக்கு 399 ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் 50 ரூபாய். இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பாண்டிச்சேரியும். ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க, இல்லைனா அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க குரூப்பில் அப்படின்னா நான் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு பெரிய சந்தோஷம், அதே மாதிரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஓகே எதனால் நான் வீடியோ போடலை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்னும் நல்லா சமைச்சு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நம்ம வந்து நார்மலாக நான் நல்லாவே சாப்பிடலப்பா அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு என்னென்னா இது ஹாப்பியாக இருக்குது. ஓகே இந்த 3 நாள் நம்ம வந்து நம்மளுக்குன்னு கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, அதை நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் தேடி தேடி பண்ணும்போது சாப்பாடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றி, உங்களால் தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு 3 நாளில் ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகி இந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்னால தான். அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நாகாஸ் வேர்ல்டில் நம்ம வந்து சூப்பரான ப்ளாக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.